திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு தரமான கலை அறிவியல் கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் கல்லூரி வித்யாசாகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியாகும். இக்கல்லூரியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். நமது தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கொள்கையில் தீவிர பற்று கொண்ட எனது தந்தை திரு வித்யாசாகர் அவர்களால் துவக்கப்பட்டது வித்யாசாகர் கல்வி அறக்கட்டளையின் சார்பாக கடந்த 1991 தொடங்கப்பட்டது வித்யாசாகர் கலை அறிவியல் கல்லூரி. எங்களுடைய கல்வி பயணத்தில் புதிய உயரங்களை தொடுவதற்கு எங்கள் அறக்கட்டளையின் அறங்காலவர்களாகிய சென்னை மற்றும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் பி கே பொன்னுசாமி அவர்களும், கோவை பிஏஜி கலை அறிவியல் கல்லூரியின் முதன்மை நிர்வாக அதிகாரி திரு சி ஆர் சுவாமிநாதன் அவர்களும் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெருமைக்குரிய செய்தி. காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. வெள்ளி விழா ஆண்டில் இருக்கும் வித்யாசாகர் கல்லூரியில் வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநில மாணவ மாணவியர் தனித்தனியாக 2 விடுதிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. தரமான உணவு, காற்றோட்டமான அறைகளோடு அவர்களுக்கு யோகா பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது. எங்கள் கல்லூரியில் பயிலும் மாணவிகளுக்கு கைத்தொழில் தேர்ச்சி பெறும் வகையில் பல்வேறு வகையான பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு தையற்கலை, ஒப்பனை, கைவினை பொருட்கள் தயாரித்தல் போன்றவற்றிற்கு தகுந்த ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் எடுக்கப்படுகின்றன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். நான் டாக்டர் பி மருதுபாண்டியன், வித்யாசாகர் கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். எங்கள் கல்லூரியில் திறமையும் அனுபவமும் வாய்ந்த 82 ஆசிரியர் பணியாளர்களும், ஆசிரியர் அல்லாத பணியாளர்களாக 43 பேரும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். எங்களது கல்லூரியானது தேசிய தர மதிப்பீட்டு குழுவால் 2 முறை பரிசீலிக்கப்பட்டு தரச்சான்றிதழ் பெற்றது என்பதையும் சொல்லிக் கொள்வதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம். கடந்த 25 ஆண்டுகளாக எங்கள் கல்லூரி திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், கோவை மற்றும் கேரளாவிலிருந்து வரும் மாணவர்களை ஹை குவாலிட்டி கோ எஜுகேஷன் வழங்கி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 20 லட்சம் ரூபாய் அளவிற்கு ஃப்ரீ சீட்ஸ், ஸ்போர்ட்ஸ் கோட்டா மற்றும் மெரிட் ஸ்காலர்ஷிப்ஸ் வழங்குகிறோம். மாணாக்கர்களின் அறிவு பசிக்கு ஈடு கொடுக்கும் வகையில் அளவிற்கு அதிகமான நூல்கள் இந்நூலகத்தில் அமைந்துள்ளன. மாணவர்கள் தங்களது அறிவாற்றலை மேம்படுத்த இந்நூலகம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. இந்நூலகத்தில் புத்தகங்கள் தவிர பிற உலக அளவிலான கடந்த 150 காலத்தில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை பற்றிய புத்தகங்களும் நூல்களும் செய்தித்தாள்களும் சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஏனென்றால் எங்களுடைய
கல்லூரியுடைய செயலர் இலக்கியத்தின் மீதும் புத்தகத்தின் மீதும் பத்திரிகையின் மீதும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இக்கல்லூரியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமைய பெற்றுள்ளன. மல்டிமீடியா, வெப் டிசைன், ASP, TSP, விஷுவல் ஸ்டுடியோ போன்ற அனைத்து வகையான சாப்ட்வேர்களும் மற்றும் தற்போது நடைமுறையில் பயன்படுத்தும் அனைத்து வகையான சாப்ட்வேர்களும் இவ் ஆய்வகத்தில் இடம்பெற்றுள்ளன. வணக்கம், என் பேர் விஜயசேகர். இந்த காலேஜில் சிஸ்டம் அட்மினாகவும் ஹார்ட்வேர் இன்ஜினியராகவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் கிட்ட டோட்டலாக 5 லேப்ஸ் இருக்குது. 5 லேப்லேயும் சேர்த்து மொத்தமாக 350 கம்ப்யூட்டர்ஸ் லேட்டஸ்ட்டாக வச்சுருக்கோம். அதில் i3, கோர் 2 டியோ, ஜியான் ப்ராசஸர்ஸ் போட்ட சர்வர்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். ஹைஎண்ட் லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ் எங்கள் கிட்ட இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப், .NET இது மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருக்கோம். வணக்கம், என்னோடய பேர் ராமகிருஷ்ணன். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெச்ஓடியாக கடந்த 11 வருஷமாக இந்த காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் சொல்லக்கூடிய வேலைவாய்ப்பு துறையினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கிறேன். இந்த ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கல்லூரியில் சேரக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் ஃபஸ்ட் இயர்லேருந்தே அவங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு தேவையான சாஃப்ட் ஸ்கில்ஸ், ஆப்டிடியூட், கம்யூனிகேஷன் இது மாதிரி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அவங்க தேர்ட் இயர் வரும்போது கம்பெனிஸை கூட்டிகிட்டு வந்து எங்களோட கேம்பஸில் கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தி நல்ல கம்பெனியில் அந்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு வாங்கித்தரோம். மாணாக்கர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்த அனைத்து விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் இக்கல்லூரியில் அமைய பெற்றுள்ளது. நம் வித்யாசாகர் கல்லூரி மாணவர்கள் வந்து 5 பேர் செலக்ட் ஆகி பூட்டானில் நடந்த RJFI டோர்னமெண்ட்டில் இந்தியாவுக்காக வேண்டிய விளையாண்டு அங்கேயும் முதல் பிரைஸ் பெற்றோம். இதுக்கு வந்து நான் கல்லூரிக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாணாக்கர்களை அழைத்து வர பேருந்து வசதியும் அமைய பெற்றுள்ளது. எங்களுடைய தேசிய மாணவர் படையானது சிறப்புடன் செயல்பட்டு இந்திய இராணுவத்தில் சி சர்டிஃபிகேட் மூலம் நேரடியாக சேர்ந்து பணியில் அமர சிறப்பான பயிற்சிகள் வழங்கி கொண்டு வருகின்றோம். என்னோடய பேர் யஷ் செண்பகநந்தினி. நான் இந்த காலேஜில் தான் செகண்ட் இயர் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்ருக்கேன். எங்கள் காலேஜ் பற்றி சொல்லணும்னா, எங்கள் காலேஜில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டாஃப்ஸுமே அவ்வளோ திறமையானவங்க, அவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. இந்த எங்கள் காலேஜில் எந்த கல்ச்சுரல் நடந்தாலும் சரி, இல்லை எந்த காம்படிஷன் நடந்தாலும் சரி, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுவாங்க. எங்கள் காலேஜில் நடக்கிற காம்படிஷன் மட்டும் இல்லை, வெளியில் எந்த காலேஜில் காம்படிஷன் நடந்தாலும் சரி, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுவாங்க. 3 வருஷம் முடிச்சு வெளியே போகும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கையிலையும் வேலை இருக்கணுன்றதுக்காக ஒரு ஒரு ஸ்டாஃப்ஸுமே அவ்வளோ மோட்டிவேட் பண்ணி எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுப்பாங்க. எங்கள் காலேஜில் நிறைய புக்ஸ் இருக்கா, பெரிய லைப்ரரி இருக்குது. அது மட்டும் இல்லை, எங்கள் காலேஜில் நிறைய லேப் இருக்குது. ஒரு ஒரு காலேஜ்லேயும் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல ஸ்டடீஸ் மட்டும் இல்லை, விளையாட்டு துறையிலையும் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் ஆர்வமாக இருக்காங்க. அவங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவலையும் நேஷனல் லெவலையும் பேசாகிற அளவுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸையும் மோட்டிவேட் பண்ணிட்டு வராங்க. இந்த காலேஜில் படிக்கிறதுக்கு நான் உண்மையாலே ரொம்ப பெருமைப்படணும். இதெல்லாம் சேர்த்து ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, 3 வருஷம் முடிச்சு வெளியே போகிற ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டும் வாழ்க்கையில் எப்போவுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற செயலர் உட்பட எங்கள் கல்லூரி நிர்வாகத்தினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவம் மாணவியர்கள் இங்கே பாதுகாப்பான மற்றும் இயற்கையான சூழலில் தரமான கல்வியை கற்று வருகின்றனர் என்ற பெற்றோர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக எமது கல்லூரி செயல்பட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சாதனையாளர்களின் சந்தைகளை உருவாக்கும் இவ்வறிவு தொழிற்சாலை ஒவ்வொரு மாணவனையும் வெற்றியாளனாக்குவதில் பெருமை கொள்கிறது.